மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். Thank you.
அவரை வீட்டு வரை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுல
வீட்டு விவசாயம் வீட்டிலேயே இருந்தபடி செய்யக்கூடிய காய்கறி பண்ணைகள் எல்லாம் வீட்டிலேயே வச்சு நடத்தலாம். அது எப்படி நடத்தலாம்னா சும்மா ஏதோ விதையை கொடுத்து நீங்க போடுங்க வரணும் போகிறேன்னு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படக்கூடிய காய்கறி நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கலாம்ன்றது ஒரு திட்டம். இன்னொன்று அவர்களுக்கு திறன் மேம்பாடு வழங்கி கொடுத்து ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்து மாதத்துக்கு 10,000-15,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஏற்பாட்டை செய்யலாம். அதைத்தான் நாங்கள் இல்லத்தர செய்வது ஊதியம் என்று சொல்லுகிறேன். தவிர கீழே வாங்க வாங்கி வாங்கி போயிருக்கேன்றது அல்ல. நம்முடைய திறமையையும் மேம்படுத்த வேண்டும், திறமைக்கேற்ப ஊதியம் வரணும். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத நான் ஏழை ஒரு புரிதல் இருக்கேன். எனக்கு என்ன ஊதியம் தான் அதற்கேற்ப ஒரு ஊதியம் வழங்கப்படும், ஒரு 3,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ. அப்படி என்ன ஆகும்னா அரசின் பார்வையில் சுமை இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஏற்பாட்டை செய்வதன் மூலம் இல்லத்தரசிகளுக்கு வேலை தேடி கொடுக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாகிறது. தவிர கதாநாடகத்தில் அள்ளி அள்ளி எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. நாங்கள் போட்டிருக்கும் எல்லா திட்டங்களுமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தானே தவிர. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஆட்சியாளர்கள் நடந்த காயங்களுக்கு அவசர பேண்டேடு அல்ல என்கிற திட்டம். அவங்களுடைய பேண்டேஜ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அதை மறைப்பதற்கு, தவறுகளை மறைப்பதற்கு அவர்கள் இலவசத்தை போட்டு மறைக்கிறார்கள். நெருப்பு வேற மன தெளிவு போற மாதிரி அப்போதைக்கு அது திரும்பி பதிவுகளை கூட செய்யலாம். அதை இப்போதைக்கு அமைச்சிட்ட மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிருக்கார்கள். அதெல்லாம் செய்யாம இது யூனிக் மேனிஃபெஸ்டோ, முதன்மையான மேனிஃபெஸ்டோ என்று சொன்னால் அது மாதக்கர் மேலையாக இருக்காது. அது உண்மையைத்தான் சொல்லுகிறோம் என்றே நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். வேற மக்கள் கேண்டீன் இதையும் அம்மா உணவகத்தையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த ராணுவ கேண்டீன் என்பது அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரேஷன் கடையோட குழப்பிக்கொள்ள வேண்டாம். நல்ல விலையில் அவர்களுக்கு மக்களுக்கு போய் சேரும் விதமாக மக்கள் கேண்டீன் என்று ஒன்று நடத்த முடியும். அதற்கான திட்டங்களும் இருக்கின்றன. எல்லாம் நல்ல விலையில், அதாவது வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும், இதில் இலவசம் எதுவுமே கிடையாது. ஆனால் நல்ல விலையில், நியாயமான விலையில் மக்களுக்கு பொருட்கள் போய் சேர்ந்தாலே அவர்கள் வாங்கி கொள்ளுகிறதாக இருந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸை கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டியது. கரையை அடுத்து விபத்து எதோ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தது திடீர்னு ஒரு புது பழக்கம், அது 300 ரூபாய்க்கு திடீர்னு அது 3 மடங்காக உயர்த்துவது, இதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமான திட்டங்கள் கிடையாது. மேராமணிக்கு தரமான வேலைகள் அவை எதுவும் செய்வதாக இல்லை. இதை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் நேரப்படுத்தி எங்களுக்காக படிக்க வேண்டும். காரணம், நீங்கள் வெறும் சாதாரண குடிமக்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு சேவை கொண்டு சேர்ப்பவர்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்களுடைய அது பயன்படுறப்போ பங்காளிகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும் ஒரு பொழிப்புரையாளராக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது வந்து டிஜிட்டலி அவைலபிள். இது நாங்கள் டிஜிட்டல் பார்ட்டி, அது முழுமையாக டிஜிட்டல் பார்ட்டியாக மாறிவிட்டவர்கள் என்பதனால் நிறைய காப்பி போட்டு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறார். பட் இட் இஸ் அவைலபிள். எந்த இதுல சைட்ல நீங்க போனால் இதை பார்க்கலாம், விவரங்களை உங்களுக்கு சொல்லுவார்கள். தயவு செய்து அங்கே சென்று பாருங்கள். இது உங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் அழைப்பு அல்ல. இந்த செயலியை பார்க்கும் மக்களும் இதை செய்யலாம், அவர்கள் பார்க்கலாம். இது அனைவருமே பங்காளிகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், பங்குதாரர்களாக பார்க்கிறோம். அவர்கள் அதை அவ்வாறாகவே நினைத்துக் கொண்டு புதிய யோசனைகள் ஏதும் இருந்தால் கூட சொல்லலாம். நான் சொன்னது போல் இது வாழும் உயிருள்ள ஒரு ஆவணம். அதை எவ்வாறாக பாதுகாக்க வேண்டியது நாம் அனைவரும் கூட. ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை எக்ஸ்போர்ட்டாகவும் மாற்ற முடியும். அப்ப என்னன்னா இந்த கடன் அடைக்கிறது வருமானத்தை வருகை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. வருமானம் பெருக்குவதற்கான பல திட்டங்கள் இதில் இருக்கிறது. அதை தயவு செய்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான மேனிஃபெஸ்டோ, தமிழக அரசியலை மாற்றிக்கொள்ளும் ஒரு மேனிஃபெஸ்டோ என்றால் மிகையாகாது. அதை நீங்கள் செயல்படுத்த எல்லா உதவிகளும் செய்ய கடமைப்படும். இப்ப கூட உங்களுக்கு
இதுல கேட்டிருக்காங்க, நம்ம கோவையிலேயே ஒரு திட்டம் வேண்டும், ரயில் திட்டம் வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது மோனோ ரயில் ஊருக்கு எல்லா மாநகராட்சிக்குமே அது வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். அதை ஒரு தலைநகரம் செழிப்பாக இருந்து விட்டால் போராது, அதை சுற்றி உள்ள எல்லா நல்ல கிரகணங்கள் போல் ஒவ்வொரு சேட்டலைட் நகரங்கள் அற்புதமாக எல்லா வசதிகளுடனும் இருக்க வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் கோவை எங்கில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். உலக அரங்கில் இருக்கக்கூடிய தன்மை எந்த உதவியும் இல்லாமல் சுய உதவி குழு போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது கோவை. அதிலிருந்து இவர்களுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோவை பட்டுள்ளது. தமிழகம் இன்னும் இப்ப நான் போட்டியிடும் தொகுதியிலேயே அந்த மாற்றங்களை செய்ய முடியும். ஒவ்வொருவரும் இப்படி புனைந்தால் தமிழகம் எங்கும் எல்லா ஊர்லயும் மெட்ரோ ரயில் போடும். பெரிய நகரங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும், வேலைக்கு செல்லும் நேரம் குறையும், அதாவது பிரயாணத்தில் செல்லப்படும் நேரம் குறையும். பெரும்பெரும் சென்று வேலை செய்ய வேண்டும் என்றாலும் அது பெரும்பாடாக இல்லாமல் அதிவேகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது அவர்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகும். இந்த 234 தொகுதிகளிலும் அப்துல் கலாம் ஐயாவுடைய புறா திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக தற்சார்பு கிராமங்களாக மாற்றுவதற்கான திட்டங்கள் உள்ளன. நாங்கள் வந்து ஒரு கிராம சபையின் சாம்பியன்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. 25 வருடமாக தூசி படித்து கிடந்ததை தட்டி எடுத்து மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதையெல்லாம் வலுப்படுத்த முடியும், தற்சார்பு கிராமங்களை உருவாக்க முடியும். ஸ்மார்ட் சிட்டி என்பது போர்டு கொண்டு வருவதல்ல, திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துவதால் இன்னும் ஒரு முழு வரைபடம் இந்த நகரத்திற்கு இல்லை என்பது போல் பல நகரங்களுக்கும் இல்லை, சென்னைக்கு இருக்கிறது. அது மாதிரி எல்லா நகரங்களுக்கும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அமைப்பு சாரா தொழிலாளர்களை கூட நாங்கள் ஒரு அமைப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதை நீங்கள் ஏற்கனவே நாங்கள் 7 பாயிண்ட்ஸாக இதை சொல்லியிருக்கிறோம். சந்தோஷ் பாபு அவர்கள் எங்களுக்கு படித்து காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தால் இந்த முழு படத்தின் உருவம் உங்களுக்கு தெரியும், எங்கள் திட்டத்தின் விஸ்தீரணமும் பலமும் உங்களுக்கு புரியும். நன்றி. அரசே மூலப்பொருள் அவங்களுக்கு அதை உருவாக்கி அவர்களுடைய ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய முடியும். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. தயவுசெய்து ஐ இன்வைட் யூ ஆல் டு ரீட், ஈவன் இஃப் யூ சீ சம்திங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் அதையும் படியுங்கள். இந்த ஆவணம் உங்களுடையதும் தான், இதில் எந்த பிழையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமையும் தான், எங்கள் கடமையும் தான். நன்றி, வணக்கம். எந்திரிச்சாதீங்க, அப்படியே இருக்கும். கேமரா கொஞ்சம் சார் சார் சார்
இங்க பாருங்க சார் ஒரே செகண்ட் சார் இங்க சார் 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 ஒரே நிமிஷம் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் 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 ரைட் சைடு ரைட் சைடு சார் சார் உங்களுக்கு ரைட் சார் சார் உங்களுக்கு ரைட் சார் இங்க பா சார் நீங்க மேல போய் பாருங்க நுழைவுத்தேர்வு நீட் தேர்வு இன்னைக்கு அது மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. ஆனால் நீட்டினுடைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மாநில அரசு உதவி பெற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட் நடத்தலாம் இல்லையா அந்த லிஸ்ட்லேயே அப்பண்டிக்ஸ்லேயே இல்லை. ஒன்லி மத்திய அரசு உதவி பெற்ற கல்லூரிகள் தான் நடத்தலாம் தான் இருக்கு. அப்போ அந்த ஓட்டையை கூட தெரியாமல் தமிழக அரசு ஒன்று. ரெண்டாவது அந்த நீட்டினுடைய சட்டத்தில் எந்த இடத்துலையும் சிபிஎஸ்இ பேட்டர்ல தான் நடத்தணும் நுழைவுத்தேர்வு நடத்தணும் இல்லை. இந்த ரெண்டு ஓட்டையும் தெரியாம எங்களுக்கு விளக்கு விளக்கு கொடுத்தே விளக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா கண்ணை கட்டிட்டு ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு இவங்க போய் கூட்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து நமக்கு மாநில அரசுக்கு ஒரு உரிமை, மத்திய அரசுக்கு ஒரு உரிமை. கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து மத்திய அரசு ஏற்றுதான் செல்லும். ஆனால் இதை வந்து இந்த பிஜேபி அரசு இருக்க வரைக்கும் நடக்காது, நீட்டு தான் இருக்கும். ஆனால் மாநில அரசு மாநில சுயாட்சியை வலியுறுத்தி நாங்கள் வந்து சீட் அதாவது ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத கொண்டு வந்தா கொண்டு வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியாது. அங்கே வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எந்த இடத்துலையும் சட்டத்தில் எந்த வரைகளையுமே வந்து இந்த சிலபஸ் போட்டு சொல்றாங்க. நாங்கள் எந்த மாணவர்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எங்கேயா இடத்துல இருந்தது இல்லைன்னு இல்லை. உனக்கு தேவை என்ட்ரன்ஸ் வைக்கணும் அவ்வளோதானே. நாங்கள் எங்கள் சிஸ்டர்ஸ் நடத்தோம் எங்கள் பிள்ளைங்க நம்ம தமிழ் பாடத்தில் படிக்கிற பிள்ளைங்க அதில் இன்ட்ரெஸ்ட் பாஸ் பண்ண முடியும் வல்லமை பெற்றவர்கள் பண்ணுவாங்க. அதை நாங்கள் உருவாக்குவோம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா சட்ட போராட்டம் பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். மோடி பாப்பா அப்போ தெரிஞ்சுட்டு வந்து கன்கரண்ட் லிஸ்டா ஸ்டேட் லிஸ்டான முடிவு வரணும். அப்போ அந்த சட்ட போராட்டத்தை கூட போராட்டம் தகுதி இருக்கிற போராட்டம் அந்த ரெண்டு அரசுகள் இருக்கு. அதிமுக அரசு இருக்கு, திமுக அரசுக்கு ரெண்டு ஓட்டம் கூட எனக்கு தெரியல. அப்போ மோடி பாப்போம் முடியலையா அதுக்கு மேல நடக்க நாங்க பண்ணோம்னு சொன்னாங்கன்னா எந்த வெளிநாட்டிலிருந்து படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் உள்ள வந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு எக்ஸாம் எக்ஸிட் எக்ஸாம் அந்த எக்ஸிட் எக்ஸாம் நடத்தி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறோம். எதுக்கு நீங்க சொல்லக்கூடிய நீட்ட நாங்கள் எழுதணும்? அப்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சு 4 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு 12 பேர் தூக்கு போட்டு செத்து தற்கொலை போட்டு செத்து இப்படிப்பட்ட நிலையில எது பாசிபிலிட்டியோ அந்த பாசிபிலிட்டியை செய்வது தான் மக்கள் நீதி. எங்க
அறிக்கையுடைய ஒட்டுமொத்த விஷயம் காணப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையில் இருந்து என்னன்னா வரி வருமானத்தை கட்டு நம்பி ஆட்சி கட்டுறது இல்லை, வளர்ச்சி உருவாகும், வளர்ச்சி உருவாக்குறதுனால 2 கோடி பேர், 1 கோடி 80 லட்சம் வந்து 1 கோடி 30 லட்சம் பேர் வந்து பாமர கீழே இருக்காங்க, இரண்டாம் கீழே 68 லட்சம் வந்து 28 லட்சம் பேர் வந்து 8க்கு மேல டிகிரி படிச்சவங்க, நான் 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் வந்து எம்ஏ எம்எஸ்சி எம்டெக் எம்இ பிஹெச்டி. ஸோ இந்த பிரமீடு இருக்கு, இந்த பிரமீடுல அனைவருக்குமே மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு, உயர்தர சம்பளம் இதெல்லாம் அவங்க கிடைக்கும் போது அவர்கள் சமூகத்தில் அனைவரையும் மேம்படுத்தப்பட்ட சமூக நீதியை நாங்கள் வந்து உறுதி செய்வோம் என்பதுதான். அவர் வந்து எங்கள் கட்சி எந்த விதமான கணக்கு முரண்பாடுகளும் இருக்காது, அதற்கான தனியா ஒரு சிஎஃப்ஓ இருக்காங்க. அவர் வந்து என்ன வச்சிருக்காங்க, இப்ப நீங்க 80 கிடைக்கும் 11 மத்திய அரசு கட்சியில் இருப்பவர்கள் தவிர பாக்கி எல்லாருக்கும் இப்ப இந்த எலெக்ஷனை பத்தி பேசுவோம். அதுல அவருக்கு இப்ப ஏதாவது வருமானம் வரித்துறை அதுல வந்து ஒரு சிறந்த உதாரணம் தான் சரியா வருகின்றன. வருமானத்துறை வரி வரித்துறை சட்ட மீறல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான தண்டனையோ பாராட்டையோ இல்ல சார், தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த ரெய்டு நடக்கிறதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்க, போன மாசம் தான் நீங்களும் அவரும் பார்ட்னர் ஆகி ராஜ்கமல் ஃப்ரண்டைஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஆரம்பிச்ச 1 மாத காலகட்டத்தில் தேர்தல் நெருக்கமா இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த ரெய்டு நடந்திருக்கிறது, அரசியல் பின்புலம் எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கம்பெனி ஆரம்பித்த உடனே இப்படி கொள்ளையிலாம வரணும்னா வேற ஒரு மினிஸ்டர் ஆகினு உடனே அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லாமல் வரும். நான் 40 வருஷம் கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், 10% லாபம் வந்தாலே அது பெரிய கம்பெனின்னு அர்த்தம், அப்படிலாம் வராது. இது என்னங்கிறத பார்ப்போம், ஒருவேளை அது எலெக்ஷன் நேரத்தில் வருமான வரி கட்டுறதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. சட்டத்தில் உள்ளது, நீங்க ஒரு முந்தல் வருதுங்கிறதுக்காக நாங்க தண்டிக்க முடியாது. அமைச்சர்கள் ஊழல்வாதிகளா இல்ல இங்க நடக்கிற திட்டங்கள்ல ஊழல் நடக்கிறா, அதை நீங்க ஒரு தெளிவாக விளக்கல எது வரைக்கும்? அதாவது அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் தெரியும், அந்த ஊழல் எப்படி நடந்ததுன்னா திட்டங்கள் நிறைவேறாத திட்டங்கள் பொக்கை பல்லுமாய் பாலங்கள்லாம் முடஞ்சு கிடக்கணும் முடிக்காம ஊழல் தான் அது. அது மக்களின் பணத்தை சூறையாடுது, பணம் சொல்ல போனா அதை நீங்க எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை கோச்சுக்கல, அது தனிநபர் தாக்குதலும் கிடையாது, இது நடந்தது மக்கள் பணம் காணாமல் போய்விட்டது. சார், தேர்தல் அறிக்கையில் லோக் ஆயுக்தா வலுப்படுத்துறதுக்கு ஏதாவது இது கொடுக்கும்? கண்டிப்பா உண்டு. பல்லு கட்டணம் டென்டிஸ்ட் மேலே உட்காந்து நெருக்கத்தோட பல்லெல்லாம் பிடிக்க வச்சிருக்காங்க, அதை பரிமையங்கள் மேனேஜர் இருக்கு. சார், இப்போ நீங்க கோவையில வந்துட்டு பாத்தீங்கன்னா மத சம்பந்தப்பட்ட பிரிவினைவாதம் ஏற்படுறதுக்கு ஏதோ சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி நீங்க நேற்று சொல்லியிருக்கீங்க, அது எது வச்சு சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? இல்ல சும்மா ஒரு கோயம்புத்தூர் ஒரு டிண்டர் பாக்ஸ் என்று சொல்வார்கள், அது மாதிரி எந்த நேரம் வேண்டுமானால் இங்கே ஏதாவது நடக்கக்கூடும் என்று இல்லாத ஒரு விஷயம் இப்பொழுது புதிதாக இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட வேண்டும். அது வந்து எந்த கட்சி அந்த கட்சிங்கிறதுலாம் இல்லை,
மக்கள் நல விருப்பு யாராக இருந்தாலும் அதைத்தான் சொல்வார் சார். மதத்தின் பெயரால் சார், மதத்தின் பெயரால் குடியிருப்பு சார், மதத்தின் பெயரால் குடியிருப்பு இல்லாம இருக்கணும்னா நீங்க ஐயா எடப்பாடி தான் அது எலெக்ஷன் வரல வெயிட் பண்ணணும்.